ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஎஸ்கே அணியிலிருந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் வீரர் விலகி இருக்காரு. அவருக்கு பதிலாக எந்த ஒரு வீரரை சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான குவாலிஃபயர் 1 போட்டியில் தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்றத பற்றி முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் நேற்று நடந்த போட்டியில் சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி 20 ஓவர் முடிவில் 170 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு கடமிருங்கின பஞ்சாப் அணி பார்த்தீங்க அப்படின்னா 18வது ஓவர்லேயே 173 ரன்களை எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில செகண்ட் ஹாஃப்ல சிஎஸ்கே அணியின் வீரரான கேதர் ஜாதவ் ஃபீல்டிங் செய்யும் போது தோள்பட்டையில பலத்த காயம் அடிபட்டுருச்சு. அதனால அவர் போட்டி நடந்துட்டு இருக்கும்போது பாதையிலேயே மைதானத்திலிருந்து வெளியேறிட்டாரு. போட்டி முடிஞ்ச பிறகு பேட்டியளித்த சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போதைய பொறுத்த வரைக்கும் கேதர் ஜாதவோட காயம் கொஞ்சம் பலமாகவே இருக்கு. அவர் உலகக்கோப்பை அணியில இடம்பெற்றிருக்க காரணத்தினால இந்த காயத்தை கருத்துல கொண்டு அவர் வந்து மீதம் இருக்கிற ஐபிஎல் போட்டியில விளையாட மாட்டாரு. ஸ்கேன் எடுத்ததுக்கு பிறகுதான் காயத்தோட தன்மை முழுமையா தெரிய வரும். அதன் பிறகுதான் அவர் உலகக்கோப்பை போட்டிகள்ல பங்கேற்பாரா அப்படின்ற முழு விவரமும் தெரிய வரும். அவர் விளையாடாம போறது சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரோட இடத்தை மாற்று வீரரை கொண்டு நிரப்புறது ரொம்பவே கடினம் அப்படின்னு ஸ்டீஃபன் பிளமிங் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இப்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஒரு முக்கியமான போட்டியில கேதர் ஜாதவ் வந்து விலகி இருக்கிறது சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இதனால இவருக்கு பதில எந்த வீரரை மாற்று வீரரா தேர்வு செய்வாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா த்ரூ ஷோரே. இவர் வந்து ஒரு நடுகள பேட்ஸ்மேன். இவரை எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே மும்பைக்கு எதிரான ஒரு லீக் போட்டியில இவர் வந்து சிஎஸ்கே அணிக்காக களம் இறங்கியிருக்காரு. அந்த போட்டியில ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் கூட இவரை தவிர பேட்டிங்காக தேர்வு செய்யறதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அப்படி இல்லைன்னா மகேந்திர சிங் தோனி ஒரு பந்து வீச்சாளரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மோஹித் சர்மா அப்படி இல்லைன்னா கரண் சர்மா இவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க தேர்வு செய்வாங்க. அதிகபட்சமா சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்து சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கும். அதன் காரணத்தினால அவங்க வந்து கரண் சர்மாவை தேர்வு செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா விக்கெட் கீப்பரான ஜெகதீசன் அவர்களை தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இருந்தாலும் விக்கெட் கீப்பிங் பணியில மகேந்திர சிங் தோனி இருக்கிறதுனால அவரை தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த 4 வீரர்களை எந்த வீரரை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.